வணக்கம். வெல்கம் டு சிக்ஸ் டேஸ்ட் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி பேர் சவுத் இண்டியன் டிலைட். அது நமக்கு ரொம்ப ஃபேவரட். சவுத் இந்தியாவிலேருந்து இருக்க நம்மளுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு நம்ம எல்லா ஊர்லேயுமே ஸ்பெஷல் தான். இருந்தாலும் நம்மளோட மாங்காவையும் இதில் கூட சேர்க்குறோம், அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இந்த ரெசிபியை நாங்கள் சூஸ் பண்ண ரீசன், உருளைக்கிழங்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், மாங்காய் சீசன். ஸோ இந்த டைமில் வந்து ஒரு புது ரெசிபி பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து சாலட் சாப்பிடும்போது அதுக்கு டிப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டோஸ்ட் பண்ணும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு பன் பிரெட் அப்படியெல்லாம் சாப்பிடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மேலே நீங்கள் அதை நல்லா பரத்தியும் சாப்பிடலாம். என்ன ரீசன் அப்படின்னா, உருளைக்கிழங்கில் மாவு சத்து நல்லாவே இருக்குது. நம்ம ஃப்ரை பண்ணலை, வேக வச்சது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எண்ணெய் இழுக்காததுனால இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லது. அப்புறமா மாங்காய், பச்சை மாங்காய் தோல் சீவி வச்சுருக்கோம். மாங்காயில் இருக்கிற ஸ்பெஷல் புளிப்பு டேஸ்ட்டும் அதுவும் நமக்கு தேவை. தயிர் ப்ரோபயோட்டிக், வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி அரைச்சி நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். பச்சை மிளகா, வேக வச்ச பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, இதெல்லாத்தையும் இப்போ ஒன்றா நம்ம சாப்பரில் சாப் பண்ண போகிறோம். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டிருக்கோம். இது கூட நம்ம வந்து கொஞ்சம் மாங்காய் போடுறோம். உருளைக்கிழங்குக்கு டேஸ்ட் நல்லா வர மாதிரி மாங்காய் ஒன்று போடுறோம். இது நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும், துவையல் மாதிரி. ஆனால் நிறைய விஷயங்களுக்கு இதை நம்ம இந்த டேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறோம், வேக வச்ச பூண்டு போடுறோம், கொஞ்சம் போல் உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. உப்பு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம். ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சிக்கிறோம். இது கூட தயிர் சேர்க்குறோம், நல்ல 2 ஸ்பூன் தயிர் சேர்க்குறோம். வெட்டி தயிர் ப்ரோபயோட்டிக், வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. கட்லெட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம வந்து பிரெட் மேலே போட்டு சாப்பிட்லாம், பாவு பாஜி மேலே போட்டு சாப்பிட்லாம், ஒரு புது டேஸ்ட் இருக்கும். க்ரீன் டிலைட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மேஷ் ஆகிடுச்சு. நீங்கள் இது வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை வெள்ளரிக்காய், கேரட், பீட்ரூட் இதெல்லாம் சாலட் மாதிரி கட் பண்ணி அதுக்கு டிப்பாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பிரெட் மேலே போட்டு சாப்பிட்லாம். ஏன்னா இதில் எல்லா டேஸ்ட்டும் இருக்குது, உருளைக்கிழங்கோட பிளாண்டு டேஸ்ட், கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய், கெட்டி தயிர் எல்லாமே இருக்குது. ஒரு நல்ல ஃபுல் ஃபில்லிங் ரெசிபி. இதை அப்படியே யோசிச்சு பாருங்கள், கேரட் தொட்டு சாப்பிட்லாம், பீட்ரூட் தொட்டு சாப்பிட்லாம். ஸோ ஒரு டிப்பாகவும் இருக்கும், பிரெட் மேலே போட்டு சாப்பிட்டுக்கலாம், பாவு பாஜி கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் எது பண்ணிங்கனாலும் அதோடு தொட்டு சாப்பிட்லாம். ஒரு சூப்பரான க்ரீன் டிலைட் பண்ணியிருக்கோம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, பூண்டு, மாங்காய், கெட்டி தயிர் போட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சிருக்கோம், சாப் பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.